ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூடூத் அதாவது நெக் பேண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் 500 ருபீஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. இது வந்து பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கழுத்தில் சுற்றிலும் வந்து ரொம்ப நேரம் போட்டுங்கிறதுக்காக ஒரு அவுட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை மற்றபடி பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5-3 கண்டிப்பாக தரலாம். இதில் மிகப்பெரிய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சவுண்ட் குவாலிட்டி, மியூசிக் குவாலிட்டி வந்து உண்மையிலே ஒஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப வந்து லோவாக தான் கிடைக்கும். இதில் இருக்கிற கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இதில் வந்து மிகப்பெரிய மைனஸ் தான். இது வந்து சடனாக அதுவே கட் ஆகிடுது. கொஞ்சம் தூரம், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2-3 அடி வச்சாலே ப்ளூடூத்தோட அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகிடுது. அதுவும் இல்லாத அதோடைய இது வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ வச்சுன்னு இருப்பீங்க கண்டிப்பாக வீட்லேயும், அதிலே சார்ஜ் போட்டுக்கலாம். அவங்களும் வந்து அவங்க பாக்ஸ்லேயே தராங்க, ஒரு சார்ஜர் ஒரு கேபிள் மாதிரி அதில் சார்ஜ் போட்டுருக்கலாம். இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி லைஃப் தான். பேட்டரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக ஃபுல்லாக யூஸ் பண்ணாலே, நீங்கள் நான் வந்து கண்டினியூவாக கால் பேசினாலும் சரி பாட்டு கேட்டாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே வருது. நல்லாவே பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் தான். மற்றபடி வேறு எதுவும் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரையும் இந்த நெக் பேண்டை வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பதில் வேறு ஏதாவது இதே பட்ஜெட்லேயே வேறு ஏதாவது நெக் பேண்டு தான் அதை ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சுன்னா அதுக்கான ரிவ்யூவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.